आर बालाजी सी एस इंस्ट्रक्टर फ्रम जी वि हायर सेकंडरी स्कूल सो ने पाती अब अलगारिदमिक स्ट्रेटजी अभी चैप्टर नाम स्टार्ट पड़ो फोर्थ चैप्टर इलिया सो अलगारिदम अब पाता या स्टेप बाय स्टेप प्रोसीजर अब नाम इनकी पाकपो पाती अब कैरेक्टरिस्टिक्स ऑफ एन अलगारिदम सो नेत्तु विषयते अब टकन सोल्लिट्टु डेटा स्ट्रक्चर अभी वर्ड कूड ना सोल्लिरुंदेन याबकम सो नहीं अंद वीडियो चेक पण्णि पाथींगन्ना सो लास्ट सेशन पाथींगे अप्पडिनम्ना सो नम्ब डेटाव एफेक्टिवा मेंटेन पण्रदुक्कु मैनिपुलेट पण्रदुक्कु पाथींगे अप्पडिनम्ना डेटा स्ट्रक्चर्स यूस पण्ण पोरोम सो अंद डेटा स्ट्रक्चर्स पाथींगे अप्पडिनम्ना डेटास स्टोर पण्रदुक्कु सर्च पण्णि एडुक्करदुक्कु देन पाथींगे अप्पडिनम्ना डेटास इन्सर्ट पण्रदुक्कु अप्डेट पण्रदुक्कु डिलीट पण्रदुक्कु इदु एल्लात्तुक्कुमे पाथींगे अप्पडिनम्ना अलगारिदम्स वंदु ईसिया एल मुड़ियों सरिंगला सो डेटा स्ट्रक्चर के एक्साम्पल कूड सोलिरुंदो अरे क्यू लिंक्ड लिस्ट इन मारे समथिंग नरिया सोलिरुंदो सो न्यापक वच्चिकोंगे सो अलगारिदम अप्पडिंगिरदु स्टेप बाय स्टेप प्रोसीजर अप्पडिनु सोल्लि पाथिरुंदो सो नाम इन्नैक्कु पाक्कुरदु पाथींगे अप्पडिनम्ना कैरेक्टरिस्टिक्स ऑफ एन अलगारिदम सो अदुल फर्स्ट पाथींगना फर्स्ट कैरेक्टरिस्टिक्स पाथींगे अप्पडिनम्ना इनपुट्स सो इनपुट पाथींगे अप्पडिनम्ना ओरु प्रोग्रामला इरुक्कलाम इल्ला इल्लाम कूड इरुक्कलाम जीरो आर मोर क्वांटिटीज टू बी सप्लाइड இன்புட்டாக கொடுக்கணுங்கிறது சரிங்களா மினிமம் வந்துட்டு கொடுக்காமல் கூட இருக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது வெறும் மெசேஜை கூட ஸ்க்ரீனில் ப்ரிண்ட் பண்ணலாம் இல்லைனா ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதுக்குண்டான ப்ராசஸ் நம்ம பண்ணி நம்ம கொடுக்கலாம் ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா அவுட்புட் அட்லீஸ்ட் ஒன் குவான்டிட்டி இஸ் ப்ரொடியூஸ்டு ஸோ அவுட்புட் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு மெசேஜாவது அட்லீஸ்ட் நமக்கு வந்து வரணும் ஸோ அதுதான் அங்கே சொல்லியிருக்கோம் அட்லீஸ்ட் ஒன் குவான்டிட்டி இஸ் ப்ரொடியூஸ்டு ஸோ அடுத்தது பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த ஃபைனட்னஸ் அப்படிங்கிறது ஸோ அல்காரதம் மஸ்ட் பி டெர்மினேட்டட் ஆஃப்டர் ஃபைனட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஸோ ஒரு குறிப்பிட்ட லெவலில் ஒரு லிமிட்டட் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னம்னா அல்காரதம் அப்படிங்கிறது முடிஞ்சிடணும் சும்மா ரொம்ப லார்ஜ் அமௌண்ட்டாக போயிட்டே இருக்கக்கூடாது ஸோ அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா டிஃபைனட்னஸ் ஸோ இது வந்துட்டு நம்ம சொல்கிறதா இருந்தது அப்படின்னம்னா கிளியர்லி டிஃபைன்டுன்னு கூட சொல்லலாம் ஸோ நம்ம ஆல் ஆப்ரேஷன் ஷுட் பி வெல் டிஃபைன்டு அல்காரதமில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக வெல் டிஃபைன்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க தட் மீன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்லுமா இருந்தது அப்படின்னம்னா நம்பரை வந்து நம்ம ஜீரோவில் டிவைட் பண்ணோம்னா என்ன ஆகும் ஸோ அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னம்னா நமக்கு ரிசல்ட்ஸ் எல்லாம் வராது இல்லையா ஸோ அதே போல் நெகட்டிவ் நம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா ஸ்கொயர் ரூட் எடுத்தாலுமே வந்து அன்அக்செப்டபிள் தான் இல்லையா ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வராமல் கிளியராக டிஃபைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஃபோர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா நெக்ஸ்ட்டு எஃபெக்டிவ்னஸ் எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன் மஸ்ட் பி கேரிட் அவுட் எஃபெக்டிவ்லி ஸோ கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னம்னா எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கரெக்ட்னஸ் அல்காரதம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்துட்டு எரர் ஃப்ரீயாக இருக்கணும் ஷுட் பி எரர் ஃப்ரீ சிம்ப்ளிசிட்டி ஸோ சிம்ப்ளிசிட்டினா ஈஸி டு இம்ப்ளிமெண்ட்ஸ் ஸோ பார்த்தோன்னே ஓகே இதுதான் பண்ணியிருக்காங்க இதை ப்ரோக்ராமாக ஈஸியாக நம்மளால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இம்பேக்ட் இருக்கணும் அதுதான் சிம்ப்ளிசிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னம்னா அன்ஆம்பிகுவஸ் each of its steps and their inputs outputs should be clear and must lead to only one meaning so enna solliranga appadinam non ambiguous appadinamna clear meaning ah irkano nam eludakoodi algorithm clear meaningful ah irkano adhe pola pathinga appadinamna conclusion pathinga appadinamna ore ore conclusion ah varano vevera conclusions la varakoodadu leads to be only one meaning da ஸோ மாற்றி மாற்றிலாம் ரிசல்ட்ஸ் வரக்கூடாது ஸோ அதுதான் அன்ஆம்பிகுவஸ்ன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது அடுத்த செட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னம்னா ஃபீஸபிலிட்டி போர்ட்டபிள் அண்டு இண்டிபெண்டன்ஸ் இதில் ஃபீஸபிலிட்டி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஷுட் பி ஃபீஸபிள் வித் அவைலபிள் ரிசோர்ஸஸ் ஸோ இருக்கக்கூடிய ரிசோர்ஸை வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம்தான் இது ஃபீஸபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க போர்ட்டபிள் An algorithm should be generic
independent of any programming language or an operating system able to handle all range of inputs. So idu vandu machine dependent ah illama algorithm abingiradhu common factor. Or algorithm eludhuningana adai endha programming language ku vena neenga enna pannikalam abinamna program ah convert pandra maadhiri irukanum. Sorry. So adutathu pathinga abinamna independence. An algorithm should have step by step directions which should independent of any programming code. ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். ஸோ திரும்பவும் அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னம்னா கேரக்டரிஸ்டிக்கலாக எவ்ரிபடி. ஸோ லாஸ்ட் டூ வீக்ஸாக பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம ரிடில்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஒவ்வொரு ரிடிலினோட எண்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னம்னா அதுக்கு உண்டான சொல்யூஷன் நான் கொடுத்துருந்தேன். ஸோ இன்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா சொல்யூஷன் கொடுக்க போகிறதில்ல. ஸோ ரிடிலுக்கான ஆன்சரை நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னம்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னம்னா என்னோடய நம்பர் தெரிஞ்சது அப்படின்னம்னா அந்த நம்பருக்கு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ எதனால் அப்படின்னம்னா இந்த இன்டராக்டிவ் செஷன் பார்த்தீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக உங்களோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கணும். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் கொடுக்காமல் விட்டுருக்கேன். ஸோ இதுக்கான ஆன்சரை பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒவ்வொரு வீக்கெண்ட்லேயும் நான் போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ட்ரைன் யுவர் பிரெயினில் ஃபஸ்ட்டு பசில், ரைட் த நம்பர்ஸ் 1 through 9 இன் அ ஸ்ட்ரைட் லைன். ஸோ 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸை அப்படியே ஸ்ட்ரைட்டாக எழுதிக்க சொல்கிறோம். ஸோ டிபெண்டிங் அப்பான் யுவர் கோல் பார்த்தீங்க அப்படின்னம்னா இன்சர்ட் த பேசிக் மேத் ஆப்ரேஷன் சிம்பிள்ஸ், தட் மீன்ஸ் அந்த ஆப்ரேட்டர்ஸ் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ஹேஸ்ட்ரிக்கு ஸ்லாஷ் அந்த அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன். ஸோ இந்த ஆப்ரேட்டர் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த ஆர்டரை மாற்றாமல் நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சிம்பிள்ஸை ஆட் பண்ணியிருக்கேன், 1 plus 2 plus 3 plus 4 minus 5 plus 6 plus 7 minus 8 plus 9. அப்போ என்னுடைய ரிசல்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னம்னா 19. ஸோ அதே போல் ஆர்டர் மாற்றாமல் பார்த்தீங்கன்னா 12 minus 3 plus 45 minus 67 plus 89 கொடுத்தோன்னா ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னம்னா 76 வருது. ஸோ அதே போல் 123 plus 45 minus 67 plus 8 minus 9 கொடுத்தோன்னா 100 வருது. ஸோ இந்த காம்பினேஷன் இந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸை பில் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கான பசில், உங்களுக்கான சேலஞ்ச் என்ன அப்படின்னம்னா, ஸோ நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ரிசல்ட் 100 கொண்டு வந்திருக்கேன் இல்லையா. ஸோ இதே போல் நீங்களும் 100 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சரை கொண்டு வரணும். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ரெஷனை நீங்கள் பில் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸை நம்ம அப்ளை பண்ணலாம். தட் மீன்ஸ் அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறந்துடாதீங்க. ஸோ எக்ஸ்ப்ரெஷனை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னம்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகேங்களா?